ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். உலகம் முழுக்க பரவி இருக்கும் பெயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் மாறுகிறார். இந்த நான்கு பத்தாம் இடங்கள் அப்படி ஒன்றும் பெரிய நல்லது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லாஜிக்காக பொருத்தமாக பலன்களை யோசித்து எல்லா கிரகங்களுடைய பலன்களையும் உள்வாங்கி சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். இந்த ராகுகதி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு இப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய குருவோடு இணைந்திருக்கிறார். குரு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குருவின் பலன்களை, குருவின் பலத்தை இப்போது ராகு குறைத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் இப்போ ராகு தடுத்துக்கிட்டு இருக்கிறார் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால. ராசிநாதன் இங்கே வலிமையிழந்திருக்கின்ற நிலைமை அக்டோபர் 30ஆம் தேதியோடு உங்களுக்கு முடிவடைகிறது. அப்படியே குரு கிரகண தோஷத்திலிருந்து விலகி ஒளியோடு புலிவோடு நல்ல விதமாக உங்களுடைய ராசியை பார்க்கப் போவது மிகப்பெரிய மேன்மையான ஒரு அமைப்பு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் கிடைக்கப்பெற போகிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு கிரகம் சுப கிரகம் ராசிநாதனாகி நல்ல நிலைமையில் இருந்தால் 10 நாளுக்கெல்லாம் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஒரு கிரகம் நல்லது செய்வதற்கு 10 நொடி 10 நிமிடம் போகும். இன்னும் சில மாதங்கள், வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்குமே குரு ஐந்தாம் இடத்தில் ஒளிப்பொலிவோடு எந்த விதமான பங்கமுமின்றி உங்களுடைய ராசியை பார்க்கப் போவது இதுவரை நடக்காத அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை காட்டுகிறது. ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ராகுக்கேது பெயர்ச்சி குருவிடமிருந்து விலகுவதால் நடக்கிறது. பத்தாம் இடத்துல தான் கேது இருக்கிறார். பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் தொழில் அமைப்புகளில் ஏதேனும் சில நிலைகளில் சங்கடத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக தொழில் மூலம் தொழில் நிலைமைகள் நன்றாக வரும். ஒரு நண்பர், அவர் வேற்று மதத்துக்காரர், வேற்று மொழி பேசுகின்றவர், பாலிய பருவத்திலிருந்து பழகினவர், அல்லது இப்போ சமீபத்தில் தான் அறிமுகமானார், ஆனால் இருவரும் ஒரு நிலையில் ஒருவருடைய மனதை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவும் நல்ல விதமாக ஆகிவிட்டோம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அந்த நண்பர் மூலமாக தொழில் முதலீடுகள், தொழில் உதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சொந்தக்காரர் அல்லாத நண்பரான ஒருவரோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணி அதன் மூலமாக உயர்வுகள் வரக்கூடிய நிலைமை என தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராகுக்கேது பெயர்ச்சி மட்டுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துறார். மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார். அனைத்து கிரகங்களின் கூட்டுக்கலவையாகத்தான் பலன்கள் நடக்கும். ஒரு மனிதன் என்பவன் ஒரு அவயத்தை, ஒரு அங்கத்தை மட்டும் வைத்து குறிப்பிடப்படுவன் அல்ல. நான் என்றால் என்னுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இந்த மூளையாக இருந்தாலும் கூட, இந்த மூளை இடுகின்ற கட்டளையை இந்த கையும் காலும் இயக்குகின்றன, கண்கள் பார்க்கின்றன, வாய் பேசுகின்றன என்பதன் அமைப்பின் அடிப்படையில் மைய நிலைமையாக சனியின் மூன்றாம் இடம் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு. ஆகவே இன்னும் 2 வருடங்களுக்கு சனி மூன்றாம் இடத்திலிருந்து, இன்னும் சில மாதங்களுக்கு குரு ஐந்தாம் இடத்திலிருந்து நல்ல நிலைமையாக இருப்பதால் தொழில்துறையில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய, சரிவுகள் வராத, நல்லதொரு முன்னேற்றமான ஆரம்ப நாட்களுக்கு அடிப்போடுகின்ற அமைப்பாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.